விரைவு செய்திகள். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று காலை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசியை போட்டுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்களப் பணியாளர்களுக்கு நம்பிக்கையூட்ட வேண்டும் என்பதற்காக தாம் தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என்றும் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு மேலும் 169,920 கோவாக்சின் தடுப்பூசிகள் வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான மு க ஸ்டாலின் தனது தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்கினார். பள்ளி மாணவ மாணவியருக்கு உதவித் தொகைகளையும் அவர் வழங்கினார். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவிக்கா நகர் பல்லவன் சாலையில் அங்கன்வாடி மையம், ஆரம்ப சுகாதார நிலையம், புதிய நியாயவிலைக் கடை ஆகியவற்றிற்கு புதிய கட்டிடம் கட்ட அவர் அடிக்கல் நாட்டினார். அகரம் சந்திப்பில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோவில் மற்றும் ஸ்ரீனிவாச நகர் கன்னியம்மன் கோவில் குளங்களை சீரமைக்கும் பணியையும் அவர் பார்வையிட்டார். தமிழகத்திற்கு ஏராளமான நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என்று கூறினார். திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துள்ளதால் தான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அல்ல என்று அக்கட்சியின் தலைவர்கள் பேசத் தொடங்கியுள்ளதாகவும் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என்று பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் நெல்லை சட்டமன்ற தொகுதி பிஜேபி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் நேற்று பேசிய அவர், பிஜேபி நடத்திய நம்மவூர் பொங்கல் விழாவிற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்ததாக கூறினார். தமிழகத்தில் மத்திய அரசு 510,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். குடியரசு தினத்தன்று கிராம சபை கூட்டங்களை நடத்துவது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றை காரணம் காட்டி தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதை எதிர்த்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே என் நேரு தொடர்ந்துள்ள வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்த கணக்கெடுப்பு பணிகளை வேளாண் துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். ஆர் எஸ் மங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கார்காத்தகுடி, குறுங்குடி ஆகிய கிராமங்களில் விவசாயிகளை சந்தித்து பயிர் சேதங்களை கேட்டறிந்தனர். கணக்கெடுக்கும் பணிகள் இம்மாதம் 29ஆம் தேதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று வேளாண் துறை இயக்குநர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை நேரடியாக நீர்நிலைகளுக்கு விடக்கூடாது என்றும் அவற்றை சுத்திகரித்து நிலத்தடி நீர் சேமிப்புக்கு பயன்படுத்துமாறும் அம்மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் கேட்டுக் கொண்டார். வேலூர் மாவட்டம் மேட்டு இடையப்பட்டியில் தகவல் ஒலிபரப்புத்துறையின் சார்பில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வர் வலியுறுத்தினார். மத்திய மாநில அரசுகள் தெரிவிக்கும் சுகாதாரம் தொடர்பான நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.